ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய தெய்வ தன்மைகள் சிலவற்றை நாம் தியானித்து வருகின்றோம். முதலாவதாக, அவர் சகலத்தையும் படைத்தவர். எது உலகத்தை படைக்கவில்லையோ அது கடவுள் அல்ல. ஆனால் தேவகுமாரன் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. இன்றைய நாளிலும் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் அறிந்தவர் ஆகிய இரண்டு தன்மைகளையும் நாம் பார்ப்போம். இந்த உலகத்திலே வாழ்ந்து மறித்த மனிதர்கள் யாவரும் அநேக காரியங்களை சாதித்ததாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனாலும் சர்வ வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. அவர்கள் நினைத்தபடி விரும்பினபடி அவர்கள் வாழவும் முடியவில்லை. தங்கள் வாழ்நாளை கொஞ்ச நாளும் கூட்டிக் கொள்ளவும் முடியவில்லை. அநேக வேதனைகளினாலும் நோய்களினாலும் அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சர்வ வல்லமை உள்ளவர்கள் அல்ல. இன்னைக்கு மறித்தவர்களை வழிபடுகிறவர்களும், இவர் சர்வ வல்லமை உள்ளவர் தானா, வாழும் சந்ததிக்கு அவரால் ஏதாகிலும் செய்ய முடியுமா என்றெல்லாம் அவர்கள் யோசிப்பதில்லை. அப்படியானால் சர்வ வல்லமை உள்ளவர் எவரோ அவர்தான் கடவுள். மத்தேயு சுவிசேஷம் 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெய்வத்தின் அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த தன்மையை வெளிப்படுத்தினார். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்படியானால் பிதாவுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, குமாரனுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. அவர்கள் விரும்பிய யாருக்கும் ஜீவனை கொடுக்க முடியும், யாருடைய ஜீவனையும் எடுக்க முடியும். ஆக இந்த சர்வ வல்லமையுள்ள அதிகாரத்தை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே நிரூபித்து காட்டினார். மூன்று பேரை உயிரோடு எழுப்பி தாம் ஜீவன் உள்ளவர், தமிழ் தாமே ஜீவன் உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். பிதாவான் அவர் மருத்துவரை உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கின்றார். நாம் இன்றைக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கிடந்த ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் தம்மை நாம மகிமைக்கொண்டு ஆவியிலே உயிர்ப்பித்திருக்கின்றார். அதுதான் நீங்களும் நானும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படின்னால் நாம் தேவகுமாரனை உடையவர்களாக இருக்க அப்படின்னாலே நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அன்னியும் பிதாவை கடன் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கடன் பண்ணும்படிக்கு பிதாவானவர் நியாயத்திற்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். சர்வலோகத்தையும் நியாயந்திருக்கிற ஒருவர் அவர்தான் கடவுள். அவர் அந்த அதிகாரத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இவர் தெய்வத்தின் தன்மை உள்ளவர், தெய்வத்தில் ஒருவராக தேவனோடு வாசம் பண்ணுகிறவர், தேவனுடைய வழியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். இயேசுவை சூழ இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்க தேவன் ஒருவருக்கே அன்றி வேறொருவருக்கும் அதிகாரம் இல்லையே என்று அவர்கள் சொன்னபோது இயேசு சொன்னார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் தேவனுக்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்றால் இவர் தேவன் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு அவர்களை வெளிப்படுத்தினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தேவனுடைய வரதுவாசத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய வாயினாலே வார்த்தைகளை சொன்னார். அதனால்தான் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தையானவர் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து. அந்த திரு வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்பிடித்துக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆ மகிமையின் சரீரம் அடைந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டு தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக நம்மையும் மறுரூபப்படுத்துவார். அதற்கு வல்லமை உள்ளவர், அதிகாரம் பெற்றவர். எனவே இவர் தேவன் என்று முழுமையாக தன்னை நிரூபித்த ஒரு தேவகுமாரன். அடுத்ததாக சகலத்தையும் அறிந்தவர். அப்படி இருந்தும் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பூமியிலே வாழும் எந்த மனுஷனும் மற்றவருடைய மனதை அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய செயல்களை வைத்து ஓரளவு இவர் என்ன நினைக்கிறார் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளலாமே தவிர ஒருவனும் மனுஷருடைய மனதில் உள்ளதை அறிய முடியாது. இயேசு கிறிஸ்து அவர்கள் இருதயங்களிலே என்ன சிந்தித்தார் என்பதை அறிந்திருந்தார். அவர்கள் தமிழத்தில் என்ன கேட்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி சீசர்கள் உள்ளத்திலே என்ன இருந்தது என்பதை அறிந்திருந்தார். தம்மை சுற்றி இருக்கிற வேதபாரகர் பரிசேயர் ஆகியவர்கள் தங்களுடைய இருதயங்களிலே என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். வேதபாரகர்கள் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன என்று சொல்லுகின்றார். அப்படியாக அவர்கள் இருதயங்களிலே தேவகுமாரனை தேவதூஷணம் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னபோது அவர் சொல்கிறார், தேவனே இவர்தான்,
அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு கிருபையுள்ள வார்த்தைகளும் அது தேவ வார்த்தைகள். அதை அறிந்து கொள்ளாமல் இவர் தேவ தூஷணம் சொல்கிறார் என்று சொல்லி அவர்கள் இறுதிகளிலே பொல்லாத சிந்தனைகள் கொண்டிருந்தார்கள். அதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சங்கீதங்கள் 7:9, நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். வெளிப்படுத்தின சேசம் 2:23, நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்வார்கள். ஆம், கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், சகலத்தையும் அறிந்தவர். அதிலே மனுஷருடைய நினைவுகளையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய தீமையான சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வருகிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். ஏனென்றால் சகலத்தையும் அவர் அறிவார். சகலத்தையும் அறிந்தவர் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதையும் நம்முடைய சோதனைகளையும் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அறிந்து நமக்கு உதவி செய்வதற்கு அவர் தம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தம்மை காட்டுக் கொடுக்க போகிறவன் இன்னார் என்று அவர் ஆதி முதல் அறிந்திருக்க அப்படின்னால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க இறங்கி வந்த அப்படின்னாலே தம்மை கைது செய்ய போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் அறிந்திருந்தும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கின்றார். அப்படியான தீமைகளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். தன் சரீரத்தை அனுபவிக்க வேண்டிய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் ஒன்றும் செய்திருக்க முடியாது. அன்னி மனுஷகுமாரன் மகிமையை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வரும்போது தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். ஆம், அவர் சொல்லுவது நடக்கப் போகிறது. ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவர் மீது உள்ள விசுவாசத்தை இழந்து விடாமல் சத்ருவை எதிர்த்து போராடி இந்த பூமியிலே அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.